தமிழ் உறவுகளே, இனிய வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நூல்முகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சந்தித்துக் கொள்கின்றோம். அதாவது, நூல் என்பது காலத்தால் அழியாது, காலத்தினுடைய கனிவுகளை அடுத்த தலைமுறையிடம் எடுத்துக் கொடுக்கின்ற பெரிய பொறுப்புகளை நூல்கள் தக்க வைக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. எதிர்வரும் 19ஆம் தேதி குறைடன் மாநகரிலே எமது ஈழத்து எழுத்தாளர், விஞ்ஞான ஆசிரியர், அதிபர், பிரதி கல்வி பணிப்பாளர், உலக வங்கி நிபுணத்துவ ஆலோசகர், பல்கலைக்கழக ஊடக பட்டப்படிப்பு வருகைதறி விரிவுரையாளர் என பல கல்வித்துறைக்கு சொந்தக்காரராக விளங்குகின்றேன் கல்வியாளர் நடராசா அனந்தராஜ் அவர்களை நாங்கள் இப்போது வானொலியிலே சந்திக்கப் போகின்றோம். வணக்கம் நடராஜா அனந்தராஜ் அவர்களே. வணக்கம் திரு சுபா அவர்களே. வணக்கம் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களே, வணக்கம். அதாவது, எதிர்வரும் 19ஆம் தேதி பிற்பகல் 7 மணி முதல் 10 மணி வரை பெப்பரின் கம்யூனிட்டி சென்டர், பிராங்க்லின் வே, வலே பாக் குறைடன், சிஆர் சைபர் 4YO என்ற முகவரியிலே உங்களுடைய எழுத்திலே படைப்பிலே உருவான துயரம் தோய்ந்த நவாலி படுகொலைகள் என்ற நூல் வெளிவர இருக்கின்றது. அதாவது, கடந்த 4 தசாப்தங்கள் நிறைவடைகின்ற வேளையிலே ஒரு பக்குவமான அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய எழுத்திலே இந்த நூல் எழுதப்பட்டு வெளிவர இருக்கின்றது. இந்த நூல் தொடர்பாக குறிப்பிட முடியுமா? நன்றி திரு சுபா அவர்கள், தெளிவான ஒரு அறிமுக உரையோடு ஆரம்பித்திருக்கிறார். முதல் நன்றி. இந்த நூல் என்ன, நான் ஏற்கனவே போரியல் தொடர்பான நூல்களை சம்பவங்களை ஆவணமாக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வத்தோடு செயல்பட்டுனான். இந்திய இராணுவம் வல்லடத்துற மண்ணிலே அல்லது ஈழ மண்ணிலே நடத்திய படுகொலைகளை வல்வே படுகொலைகள் என்ற நூலாக ஆவணப்படுத்தி கிட்டத்தட்ட 60,000 பிரதிகள் இன்றைய வரைக்கும் உலகம் முழுக்க பரந்து காணப்படுகின்றது. அதில் தாக்கத்தை, இந்தியாவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இன்றைக்கும் கூட இளம் தந்தை அந்த போர்க்காலத்தில் இல்லாத பிறக்காத பிள்ளைகள் என்ன கேட்கிறார்கள், சார் வல்வே படுகொலை புத்தகங்களுடைய எடுக்கலாமோ ஒன்று கேட்கிறேன்டா. நீங்கள் சொன்னது போன்று எந்த ஒரு சம்பவமும் நிகழ்வுகளும் அல்ல படுகொலைகளோ அல்லது வேறு ஏதாவது துன்பியல் நிகழ்வு என் சாதனைகள் கூட அவை எழுத்தில் நூலுருவில் வந்தால்தான் அவை ஆவணப்படுத்தப்பட்டு எதிர்கால சந்ததிக்கு கடத்தப்படும், கையளிக்கப்படும். அந்த வகையில தான் என்னுடைய நோக்கமும் கூட நான் பல நூல்கள் எழுதியிருக்கேன். இந்த 23-25 வரையான நூல்கள் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மிக பிடித்ததாக மக்களால் ஏற்கப்பட்ட அல்ல பரிவிக்கப்பட்ட நூல்களாக பல்வேப்படுவில உதிரமுறைந்த மண் சொல்றது, நாகர்கோவில் பள்ளிக்கூட பிள்ளைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டு 21 மாணவர்கள் உடல் சிதறி பலியானது, அந்த சம்பவத்தை நான் ஒரு விவரண சித்திரமாக நூலாக வெளியிட்டிருக்கிறேன். அதே போன்று சமர்கண்ட முல்லைத்தீவு என்ற நூல், முல்லைத்தீவு சமரில் புலிகள் வெற்றி பெற்ற இந்த முதலாவது சமரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி வெள்ளவடத்துறையின் மீது 3 நாட்கள் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்து கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட குண்டுகள், 27 வான் கலங்களின் ஊடாக போடப்பட்ட குண்டுகளினால் ஏற்பட்ட அழிவுகளை வெல்வே புயல் என்ற நூலாக எழுதியிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய இந்த நான் ஒரு நேர்காணல், ஒரு யூடியூப் நேர்காணல் ஒன்றுக்கு நானும் கலாநிதி அரூஸ் அவர்களும் ஒரு நேர்காணலில் பங்கு பற்றிய பொழுது நவாலி படுகொலை சம்பந்தமாகத்தான் அந்த விளக்கம் போய்கொண்டிருந்தது. அப்பொழுது கலாநிதி அரூஸ் அவர்கள் சொன்னார், இதுவும் கூட நூலாக வெளிவர வேணும், ஏனென்றால் இன்றைய சந்ததிக்கு அன்று நடந்தது எதுவுமே தெரியாது. 95ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் திகதி இது வாழ்நாள் எங்கட தமிழ் மண்ணில் மறக்க முடியாத ஒரு துயரம் தோய்ந்த நாள். அதைத்தான் நான் துயரம் நிறைந்த நவாலி படுகொலைகள் என்ற பெயரில் இந்த நூலாக எழுதியிருக்கின்றேன். இதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த நவாலி கிராமத்தை பற்றி ஒரு முகபுர முன்னுரை ஒன்று கொடுத்துருக்கிறேன் என்றால், நவாலி என்றது பேர் பெற்ற ஊர், உங்களுக்கு தெரியும். நவா இந்த ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்ற
பிரபலமான சிறுவர் பாடலை பாடி உலக புகழ் பெற்ற நவாலியோ சோமசுந்தர புலவர் தொடக்கம் பல அறிஞர்கள் பிறந்து வளர்ந்து அந்த மண்ணை பற்றி பாடிய ஊர்தான் அந்த நவாலி. வலிகாமம் பிரதேசத்துல காணப்படும் இந்த நவாலி ஒரு அமைதியான மண். என்னென்றால் அங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கிட்டத்தட்ட அண்ணளவாக சமமான அளவில் மிக ஒற்றுமையாக ஒரு உறவு பூண்டு வாழ்கின்றார்கள். அந்த வகையில நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், செயின்ட் போல்ஸ் தேவாலயம், இவற்றை விட நவாலி சின்ன கதிர்காமம் என படப்படுகின்ற முருகன் கோயில், இவை எல்லாம் அருகருகாக காணப்படுகின்ற ஆலயங்கள். ஆனால் இந்த விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில யாழ்ப்பாண குடாநாடு இருந்த பொழுது ஏதோ ஒரு வகையில யாழ்ப்பாணத்தை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசு, அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்கா குமார துங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய மாமன் அனுருத்த ரத்னத்தை தான் அதுக்கு டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த தளபதியாகவும் இருந்தார், இராணுவ தளபதியா. அந்த அளவுக்கு அவர் மிக நெருக்கமான உறவு கொண்டு எப்படியாவது யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக முதலில் தேர்ந்தெடுத்தது நவாலி பிரதேசம் தான், வலிகாமம் பிரதேசம். அப்ப அதுக்கு வசதியா இருந்தது என்றால் அவர்களுக்கு பலாலிலிருந்து ஏவுகணைகளை அடிப்பதற்கோ அல்ல எறிகணைகளை வீசுவதற்கும், கடலிலிருந்து தாக்குதலை மேற்கொள்வதற்கும், வானத்திலிருந்து வந்து போய் குண்டுகளை அடிப்பதற்கும் ஏற்ற இடமாக நவாலிய தெரிவு செய்திருக்கிறார்கள். நவாலி மக்களை துன்புறுத்துவதன் மூலம் தமிழ விடுதலை புலிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு லீப் ஃபோர்வர்டுன்னு சொல்றது, முன்னேறி பாதையில் என்ற பெயரில் இந்த இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான இராணுவம் விமானப்படைகள் எல்லாம் முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்க சனத்துக்கு முதலே அறிவித்திருந்தார்கள் என்னென்றா எல்லாரும் பாதுகாப்பாக போய் ஆலயங்கள்லையோ அல்லது பழசாலைகள்லையோ தங்க வேண்டும். தினம் அரறி அடிச்சு கொண்டு உடுத்த ஓடியோட கையில பிடிச்சதை கொண்டு எல்லாம் ஓடியோடு எல்லாம் பெருச பெருசையா அதை பார்த்துருக்க வேணும். வந்து குஞ்சு கொண்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள திடீரெனா ஷெல் அடிக்க துவங்கினாங்க. பலாலில இருந்தும் கடல்ல இருந்து பீரங்கி அந்த சூரியா அந்த கப்பல் இன்னும் ரெண்டு கப்பல இருந்து மிக மோசமான செல் தாக்குதலும் பீரங்கி தாக்குதல் மேற்கொள்ளப்படும். அதுல வீதி வழியை கூட மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள், கட்டிடங்கள் உடைந்து விழுந்தன. திடீரென்று யாழ்ப்பாணத்திலிருந்து அராலியை நோக்கி வந்த மூன்று புக்காரா விமானங்கள் அர்ஜென்டினா தயாரிப்பு, அவர்கள் இவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது தமிழர்களை அளிப்பதை கண்டு அந்த புக்காரா விமானங்களிலிருந்து 9 குண்டுகள் அடுத்தடுத்து போடப்பட்ட பொழுது பல குண்டுகள் நவாலி சேர்ச்சுக்குள்ளும் சேர்ச்சுக்கு வெளியே விழுந்தது, பக்கத்துல முருகன் கோயில விழுந்தது, அங்க செயின்ட் போல்ஸ்ல விழுந்தது, வீதி வழி விழுந்தது, அங்கு வந்து மரங்கள் உடைந்து போய் மரங்கள் முறிந்து போய் கிடக்கு, கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கு. ஐயோ, அவல குரல்கள் இந்த வானிலாவ எழுந்தது பார்க்கக்கூடிய இருந்ததாக இந்த சொன்னார். இந்த பாதர் ஒரு நாள் சொன்னார் இருக்கு. அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்க இந்த நெஞ்சமே நடுங்கிறது மாதிரி இருந்தது. ஆலயத்துக்குள்ள சேர்ச் தேவாலயத்துக்குள்ள பல உடல்கள் சிதறி குழந்தைகள், அதாவது 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது முதியவர்கள் வரை அதுக்குள்ள சிதறப்பட்டு உடல் சிதறி பலியான. அப்ப இது ஒரு அதிர்ச்சியான தகவல். என்னென்னா இதை உத்தரவிட்டதுக்கு ஜனாதிபதி அந்தரிடம் இருந்த ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க பண்டாரநாயக்கா அவதான் இதுக்கு உத்தரவிட்டது. எப்படியாவது இதை என்ன முறையில் இருந்தாரு அழிச்சு விடுதலை புலிருந்து இதை அப்ப கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று. ஆனா விடுதலை புலிகள் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்கல, மிக இரகசியமாக நகர்வுகளை மேற்கொண்ட பொழுது கூட அதனால அவர்களுடைய உளவு பிரிவு ரக்கியன் சொல்ற உளவு பிரிவு ஏதோ ஒரு வகையில அறிவித்தல் கொடுத்த உடனே டக்குன்னு எங்கெங்கில இருந்த புலிகளை ஒருங்கிணைத்து புலிப்பாய்ச்சல் நடவடிக்கைன்னு சொல்லி ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு எதிராக மிக பயங்கரமான மிக வீரியமான தாக்குதலை மேற்கொண்ட பொழுது அவர்கள் நாலாபுரம் சிதறி ஓடி அதுல பல இராணுவத்தினர் கொல்லப்பட்டது. அதோடு அந்த அவருடைய முன்னேற்ற முயற்சி தடுக்கப்பட்டது. ஆனா காயப்பட்டவர்களை வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு போதிய அளவு எரிபொருள் அப்பொழுது எரிபொருள் தடை இருந்தது. வீதிகளில் வாகனம் இந்த மரங்கள் முறிந்து விழுந்து வீதிகள் முடக்கப்பட்டிருந்தது. வைத்தியசாலைகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு வழியில டிராக்டர் வழியே மோட்டார் சைக்கிள் வழியே ஸ்கூட்டர் வழியே எல்லாம் ஓட்டோ வழியில கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆம்புலன்ஸும் இடையில வரக்கூடியதா இருந்தது. வைத்தியசாலை உள்ளூர் வைத்தியசாலையில முதல் சேர்க்கப்பட்ட படுகாயம் அடைந்த நிலையில மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதுல கிட்டத்தட்ட 155 மேற்பட்ட
அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது. 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு உடைக்கப்பட்டிருக்கு. 2000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாகப்பட்டனர், அதாவது நிற்கதியாகப்பட்டது. அப்ப அந்த நவாலி கிராமமே ஒரு போர் சூழலாக மாற்றமடைந்தது. அப்ப இதை பற்றி நிறைய கண்டனங்கள் உலகம் முழுக்க எழுந்தது. அப்ப இந்த எங்களை பிஷப் யாழ்ப்பாண பிஷப் தோமஸ் சௌந்தரநாயகம் அவர்கள் சந்திரிகாவுக்கு ஒரு வேண்டுகோள் மாறுபடுத்து, அதுக்கு முதல் நீங்கள் எங்கள் மக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளாதீர்கள் என்று சொன்னதுக்கு பிறகும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. சந்திரிகாவுக்கு எழுதியிருக்கிறார் கடிதம். பிஷப் இதை பற்றி எங்களுடைய போப் அப்பொழுது போப் வந்து சந்திரிகாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார், எங்களுடைய மக்கள் மீது மிக மோசமாக நீங்கள் துன்புறுத்துறீங்கள், இந்த தாக்குதல் நிப்பாட்ட வேணும் என்று ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை மாதிரி ஏற்படுத்தியிருந்த பொழுதுதான் சந்திரிகா இறங்கி வந்து இந்த இதுதான் விசாரணை மேற்கொள்றோம்னு சொல்லி ஒரு வழக்கமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்கிற இது உடனே விசாரணைக்கு உத்தரவிடுவார்கள். அந்த விசாரணை எல்லாம் கிடப்பில் போட்டுப்பட்டுவிடும். அதுக்குரிய முடிவுகள் வெளியில வரையில சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவதும் இல்லை. இந்த உலக நாடுகளில் அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை சமூக சேவை நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் மனித உரிமை அமைப்புகளும் இந்த படுகொலைகளை கண்டிச்சிருந்தவர்கள். அந்த கண்டிச்ச அறிக்கைகள் எல்லாம் இந்த புத்தகத்துல நான் போட்டிருக்கிறேன். இது சம்பந்தம் உபரேட்ட அதில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய இந்த எண்ண அலைகளை அவருடைய புகைப்படங்களோட இதில் போட்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் போட முடியாது என்றால் மிக குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு குறைந்த பக்கத்தில் நான் செய்ய வேண்டியிருந்ததில் இருந்தால் இப்பொழுது வாசிப்பதற்கு மக்களுக்கு நேரம் போதாது. நாங்கள் ஒரு 66 பக்கங்கள் கொண்டதாக கிட்டத்தட்ட ஒரு 24 புகைப்படங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வர்ண புகைப்படங்களை பார்த்தாலே தெரியும் நவாலி எவ்வாறான சோகத்தை இல்லை துயரங்களை தாங்கி நின்றது என்று பார்க்கக்கூடிய இருக்கும். அவை உள்ளடக்கப்பட்ட நிலையெல்லாம் இந்த புத்தகம் உண்டு. வார இதில் வரும் வியாழக்கிழமை பெப்பமின் கம்யூனிட்டி சென்டரில் நடக்க இருக்கிறது. இது ஐக்கியாவால் வரும் பொழுது மிக கிட்ட இருக்கும். கிளப்பியில் எனக்கும் அந்த டைம் ஸ்டேஷனுக்கும் இடையில இது இருக்குது. இந்த நூல் வெளியீட்டில் முக்கியமானதாக இதில் நான் விமர்சனம் செய்ய இல்லாத என்றால் இது ஒரு போர்னால அவலப்பட்டதை யாருமே விமர்சிக்கிற இல்லாது நாங்கள் துன்பத்தால அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் கருத்துரைகளை சொல்வதற்காகத்தான் எங்களுடைய பிரபல ஆய்வாளர் திரு சுயோ பட்டிமாகரன் அவர்களும் கலாநிதி அரூஸ் விரிவுரையாளர் கலாநிதி அரூஸ் அவர்களும் கருத்துரை வழங்குகின்றார்கள். அதே போன்று இந்த குரோய்டன் பங்கு தந்தையவர்களும் ஹரோ பங்கு தந்தி அவர்களும் இடங்கள் உரை போன்ற அல்லது உரைகளை கருத்துரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நூலை அறிமுகம் செய்து வைப்பவர் திரு பாலமாசர் அவர்கள், அவர் ஒரு பிரபல விஞ்ஞான ஆசிரியர் ஆக்ஸ்போர்ட் என்றார். அவர் அதை அறிமுகம் செய்கிறார். என்னுடைய இந்த வெளியீட்டு உரையை நிகழ்த்துபவர் என்னுடைய மாணவன், அதாவது உடுப்படி அமெரிக்க மிஷன் கல்லூரியில மாணவனாக இருந்த சுதாகர் என்பவர். இந்த நூலை வெளியிடுவது எஸ்லி பதிப்பகம் இந்த பப்ளிகேஷன் சென்டர் வெளியிட்டகம் என்று சொல்ற சிவலீலன் அவர் ஒரு பொறியியலாளர். அவரும் என்னுடைய ஒரு மாணவன். அவர்தான் இந்த என்னுடைய கையெழுத்து பிரதிகளை இந்த எழுத்து பிரதியை பார்த்துட்டு இது கட்டாயம் நூலாக வெளியிட வேண்டும், இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை விடாப்பிடியா பிடித்து 5-6 நாட்களுக்குள்ளே இந்த புத்தகத்தை எனக்கு அடித்து தந்திருக்கின்றார். அது நாளைக்கு அந்த புத்தகம் என்னோட கையில கிடைக்கும். இது ஒரு கூட்டு முயற்சியாக இங்கே நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வு 155க்கும் மேற்பட்ட பொதுமக்களை பலியெடுத்த இந்த கொலைக்களம் நவாலி, அது கொலைக்களத்தை உருவாக்கிய சந்திரிகா பண்டாரனாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அதில் ஒரு மிக கவலையான விடயம் என்னென்றால் பிரான்ஸ் அரசு இவருக்கு ஒரு அதி உயர் விருதாக கொமாண்டோஸ் டி அந்த பிரான்ஸ்ல அந்த பேர் இருக்கு, அவருக்கு ஒரு விருதும் பதக்கம் வழங்கி கௌரவிச்சு அவர் சமாதானத்துக்காக பாடுபட்டவர் சொல்லி அது ஒரு வேடிக்கையான விடயம் என்னென்றால் அந்த படம் கூட நான் போட்டுக்கிறேன். பிரான்ஸ் அரசுக்கு நான் ஒரு இப்படியானவர்களுக்கு தான் நீங்கள் விருதை கொடுத்து விருதின் மகிமையை நீங்கள் குறைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி அந்த ஒரு சாப்டர்ல ஒரு இது இருக்குது. ஆகவே இது ஒரு பல கோணத்திலிருந்து இந்த நூல் நான் ஆராய்ஞ்சு பல நிறைய விடயங்களை தொகுத்து பல்வேறு பத்திரிகைகள் இணையதளங்கள் கூகுள் போன்றவற்றிலிருந்தும் நேரடியான வாக்கு மூலங்களில் இருந்தும் கூட நான் இதை தொகுத்து வச்சிருக்கிறேன். இந்த இதில் உரையாற்றுவதற்காக எனக்கு முன்னே தெரியாம போயிட்டது டாக்டர் இந்து என்பவர் ஹரோவில் இருக்கிறார். இந்த தாக்குதல் நடந்த நேரங்களில்
அந்த தேர்ச்சிக்குள் இருந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த டாக்டர் இன்றைக்கு இருக்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே அவ என்னுடைய வழியில் சொன்ன, இது எனக்கு கவலையான ஒரு விடயம் உண்டு, இதன் நூலாக வெளியிடுறது நல்ல ஒரு விடயம், நான் கட்டாயம் நான் போக வேணும். அவ நாளைக்கு அவன் கூட தன்னுடைய கருத்துரைகளை வழங்க வருகின்றார். அந்த இந்த இதுல பார்க்கலாம் மிக கவலையா இருந்தது, என்னுடைய பிள்ளைகளை சமனான ஒரு பெண் உடல் அந்த கொல்லப்பட்ட நிலையில படுத்திருக்கிறார். அவ கிராம சேவகராக இருந்த அவ 22-23 வயது நினைக்கிறேன், கிராம சேவகராக இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்ட நேரத்துல குண்டு தாக்குதனால கொல்லப்பட்டிருக்கிறார் ஹேமலதா என்ற பிள்ளை. அதே போன்று கெபிரியல் என்ற ஒரு இன்னொரு கிராம சேவரும் சேவையாற்றி கொண்டிருக்கும் பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார். பல அரச ஊழியர்கள் கொல்லப்பட்டுகிறார்கள். 48 வரையான இளைஞர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக புலிகளை பார்த்து அடிக்கப்படையில் என்றது தெளிவாக தெரிகிறது. அவர்களுக்கு வானத்திலிருந்து பார்க்க துல்லியமாக பார்த்திருப்பார்கள். அது அது ஒரு வணக்க ஸ்தலங்கள் என்றது. முருகன் ஆலயமும் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயமும் ஒரு பிரபலமான வணக்க ஆலயம் என்று தெரிஞ்சு கொண்டுதான் அந்த இடத்துக்கு குண்டு போடப்பட்டது. குண்டு போடப்பட்டதன் மூலம் அரசாங்கம் என்ன இலக்கை அடைஞ்சார்களோ தெரியாது. ஆனா ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சர்வதேச ரீதியாக ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின படுகொலைகள்ல இது மிக முக்கியமானதா இருக்கு. இதே போன்று கிழக்கு மாகாணத்துல சத்திரகுண்டான் படுகொலை, கொக்கட்டிச்சோலை படுகொலை போன்ற பல்வேறு நெஞ்சு உருக்கிற படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இவையெல்லாம் உண்டு எங்களுடைய சந்ததியினருக்கு தெரியாமலே போகுது. 95 இல்ல 98 பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் இளைஞர்களா இருக்கிறார்கள். இப்படி ஒரு போர் நடந்ததா, இவ்வளவு அழிவுகள் நடந்ததா என்ற சொல்றதுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க உதிரிகளாக அப்பப்போது பத்திரிகைகள்ல கட்டுரைகளாக வந்ததே ஒழிய, இணையதளங்கள்ல அல்லது யூடியூப்ல வந்ததே ஒழிய, ஆனால் இந்த ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட நிலையில இந்த நூல் இல்லை. தேசிய தலைவர் கூட குறிப்பிடுவர், இன்னைக்கு எவ்வளவோ இன்னல்களை எங்களை சமூகம் சந்திச்சு கொண்டிருக்கு, படுகொலைகள் சந்திச்சு கொண்டிருக்கு, ஆனால் அவை சம்பந்தமான நூல்கள் வெளிவந்தது எங்களுக்கு குறைவாக இருக்குது. ஆவணப்படுத்தி என்றது எங்களுடைய எழுத்தாளர்கள் மட்டத்துல குறைவாக இருக்கு. அது மிக அதிக அளவுல வர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை இந்த நூலினூடாக நான் நிறைவேற்றி இருக்கிறேன். உண்மைதான். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, எங்கள் தேசத்திலே பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. நீங்கள் அதனை உங்களுடைய முன்னுரையிலே மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் அடுக்கிக் கொண்டே சென்றிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜூலை 9 1995 இடம்பெற்ற நவாலி படுகொலையிலே அடியேனும் அந்த இடத்திலே அருகிலே இருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்திருக்கின்றேன். அப்போது ஏற்பட்ட அந்த அதிர்வு இன்றும் எங்களுடைய மனதிலே இன்னும் பசுமையான அந்த படுகொலையின் நினைவுகள் கொடூரமாக நிறைந்திருக்கின்றது என்பதனை பதிவு செய்து கொண்டு, குறிப்பாக உங்களை போன்ற கல்வியாளர்கள் தாயகத்திலே ஏன் தாயக விடயங்களை பதிவு செய்வதில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. நீங்கள் ஒரு கல்வியாளராக இருந்து மிகச்சிறப்பான முறையிலே, அதாவது கிட்னரின் ஆட்சியில் கூட ஆலயங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள் தவிர்ந்த இடங்களிலேதான் குண்டுகள் போடப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் ஈழத்திலே சந்திரிகாவின் ஆட்சியிலே அவருடைய மாமனார் அனுர ரத்வத்தை பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்திலே இடம்பெற்ற மிகப்பெரிய அனர்த்தம் ஒன்றை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, அந்த உங்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே தமிழறிஞர் பட்டிமாகன் அவர்கள், அரசியல் ஆய்வாளர் அரசவர்கள் மற்றும் பங்கு தந்தைகள் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய எழுத்துலாக ஒரு விடயத்தை சிறப்பாகவே குறிப்பிடுகின்றீர்கள். நான் சரியான நேரத்திலே சர்வதேச நீதி கிடைக்குமோ இல்லையோ, ஆனால் நான் இதனை அடுத்த தலைமுறையுடன் மானசீகமாக கையளிக்க விரும்புகின்றேன் என்ற உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கூட ஐநா சபையிலே, அதாவது முள்ளிவாய்க்கால் அனர்த்தம் நடைபெற்ற இனப்படுகொலைக்கான அந்த குற்றவியல் பிரேரணை கூட இலங்கையினுடைய அந்த விசாரணை குழு கூட இன்னும் காலத்தை இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தேர்தலை காரணம் காட்டி இவ்வாறாக சர்வதேச விசாரணைகள் கூட இழுத்தடிப்பு செய்வது தமிழர் இனத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு என்பதனை பதிவு செய்து கொண்டு, எதிர்வரும் செப்டம்பர் 19, 2024 பிற்பகல் 7 மணி முதல் 10 மணி வரை பெப்பமின் கம்யூனிட்டி சென்டர், பிராங்க்லின் வே, வலே பாக் குரைடன், சிஆர் சைபர் 4 UO என்ற முகவரியிலே உங்களுடைய
துயரம் தோய்ந்த நவாலி படுகொலைகள் என்ற நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிக விவரங்களை பெற இருக்கின்றவர்கள் 0578-86-30-71-61 என்ற தொலைபேசியினூடாக மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கல்வியாளர்கள் தேசத்திலே இருக்கின்ற பாதுகாப்பு காரணங்களுக்கோ அல்லது அகத்திலோ புறத்திலோ இன்னொரு என்ற காரணங்களுக்காகவோ தங்களுடைய எழுத்துக்களை வெளிக்கொள்ள கூட தயங்கிக் கொண்டிருக்கின்ற வழியிலே துணிச்சலோடு தாயகத்திலே இடம்பெற்ற துயரம் தோய்ந்த நவாலி படுகொலையை மிக சிறப்பாகவும் அங்கே மக்களுக்கு ஏற்பட்ட அனர்த்தங்களை மிக எளிய நிலையிலே உங்களுக்குரிய அந்த கல்வியாளருக்குரிய முறையிலே மிக சிறப்பான முறையிலே ஆவணப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆவணம் என்பது காலத்தால் அழியாது. இது தலைமுறை தாண்டி தசாப்தங்களை தாண்டி ஏன் நூற்றாண்டுகளை தாண்டி கூட ஒரு ஆதாரமாக நாளைய தலைமுறையினர் நவாலியில் நடைபெற்றது என்ன என்ற கேள்விக்கான படியாக வல்வை அனந்தராஜ் அவர்கள் வெளியிட்ட துயரம் தோய்ந்த நவாலி படுகொலைகள் இங்கே எங்களுடைய கரங்களில் இருக்கின்றது. எங்களுடைய மக்களுக்கு அன்றைய காலத்திலே இத்தகைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன நடைபெற்றது என்பதற்கான ஆதார சுருதியாக இருக்கின்றது என்பதனை எடுத்து இயம்புவார்கள் என்பதனை பதிவு செய்து கொண்டு உங்களுடைய நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வல்வைனா அனந்தராஜ் அவர்களே. நன்றி சுபா அவர்களே. வானொலி நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடிந்த வரைக்கு ஏழு மாணவர்கள் இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு உள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வல்வைனா அனந்தராஜ் அவர்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.